السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தர்பியாவுடைய தொடரில் மூன்றாவது பகுதியிலே நாம் இருக்கிறோம். நமது அக்கைதாவுடைய வகுப்பிலே நாம் சென்ற வாரம், அதாவது தென்னிந்தியாவுடைய ஆட்சி முறை பற்றி சுருக்கமாக நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். அதில் வந்து அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கி இறுதியாக அதாவது முகலாயர்களுடைய ஆட்சி வரைக்கும் நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். அதுக்கு பின்னால் நடந்த அதாவது தென்னகத்துடைய சிற்றரசுகள் என்று சுருக்கமாக சில விஷயங்களை நாம் என்ன செய்திருந்தோம், சொல்லியிருந்தோம். விரிவாக அதில் நமக்கு என்ன செய்யலை, நம்முடைய நேரம் அதுக்கு இடம் தராது விரிவாக போவதற்கு. இதில் வந்து சென்ற வாரத்துடைய அந்த சப்ஜெக்டில் வந்து நான் வந்து அதாவது 15வது இந்த அதாவது 10வது நூற்றாண்டு ஹிஜ்ரி என்பதையும், அதே போல் 16வது நூற்றாண்டு கிறிஸ்தவ அந்த நூற்றாண்டையும் சொல்கிற நேரத்தில் எண்டிங்க, அதாவது முடிகிற அதைத்தான் சொன்னேன் நான். அதாவது 16வது நூற்றாண்டுகளை நான் சொன்னேன். இப்போ நம்ம 17வது நூற்றாண்டுடைய ஆரம்பங்களை சொன்னேன். ஆனால் நம்ம சரியாக அதை வரையறுத்து நம்ம அதாவது சொல்வதாக இருந்தால், ஸ்டார்ட்ல இருந்து நான் சொல்வதாக இருந்தேன், ஆனால் நான் எண்டிங்கை தான் அதை காட்டியிருந்தேன். ஸ்டார்ட்ல இருந்து சொல்வதாக இருந்தால், 16வது நூற்றாண்டு என்றது 1500 ஆரம்பிச்சு, அதாவது கிறிஸ்துவ ஆண்டில் 1500 ஆரம்பிச்சு 1600. ஆனால் அந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து இப்போ நாங்கள் அக்கீதால பேசக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் வந்து என்ன செய்து, அதாவது 1400 ஆரம்பிச்சு 1500, 1600, 1700 என்ன செய்யும், அந்த எல்லாம் சம்பந்தப்படும். ஆனால் நம்ம 16வது நூற்றாண்டு அப்படின்னு சொன்னால் அது 1500 1600 வரைக்கும். ஹிஜ்ரியில் நம்ம சொன்னோம்னு சொன்னால் அதாவது 900 வரைக்கும், 900 வரைக்கும். இதில் வந்து சம்பவங்கள் இதுக்கு முந்தி பிந்தியெல்லாம் என்ன செய்ய ரிலேட்டடாக என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும், அதாவது இஸ்லாமிய உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்த காலப்பகுதி, அதாவது அப்பாசிய கிலாபத் வந்து நாளாக பிரித்து எகிப்தில் நடந்து கொண்டிருந்த அப்பாசிய கிலாபத் வந்து வீழ்ச்சி அடைகிற டைம், அதாவது உஸ்மானிய கிலாபத் எழுச்சி பெறுகின்ற நேரம். உஸ்மானிய கிலாபத்தில் அதாவது சலீம் அல் அவ்வல், முதல் சலீம் அவர்கள் 1517 கிறிஸ்து ஆண்டு 1517 என்ன செய்கிறாருன்னா எகிப்தை வெற்றி கொள்றாரு. எகிப்தை வெற்றி கொண்ட நேரத்தில் என்ன, அங்க உள்ள கடைசிய அதாவது அப்பாசிய ஹலீஃபா வந்து அவருக்கு என்ன செய்யறாரு, அதாவது சரண்டர் ஆகிறார் அப்படின்றத நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். எனவே வந்து என்ன, 1517 16வது நூற்றாண்டு மிக முக்கியமான அதாவது உஸ்மானிய கிலாபத் வந்து எழுச்சி பெறுறது, அடுத்தது அப்பாசிய கிலாபத் முழுமையாக வீழ்ச்சி அடைகிறது, முக்கியமான ரெண்டு நிகழ்வுகள். அதே போல அரபு உலகத்துல எல்லாம் வந்து என்ன, இந்த முகலாயர்களுடைய அந்த பலம் வந்து குன்றி போகக்கூடிய காலம் அது. அதாவது அரபு உலகத்தில் வந்து முகலாய ஆட்சி வந்து என்ன முழுமையாகவே இல்லாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய காலம் தான் இந்த காலப்பகுதி. அதே நேரம் இங்கே அதாவது அரபு நாடுகளில் நீங்கள் அதாவது தென்னிந்தியாவில் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே, அலாவுத்தீன் ஹில்ஜி மூலம் தென்னகத்துக்கு படையெடுக்கப்பட்டு மதுரையை தலைமையகமாக கொண்டு என்ன செய்த ஆட்சி நடந்தது. அலாவுத்தீன் ஹில்ஜியுடைய மரணத்துக்கு பின்னாக என்னது அது வந்து என்னது, அதாவது அந்த மதுரையை தலைமையகமாக கொண்டு சல்தனாக்கள் சலாத்தீன்கள் சிற்றரசுகள் உருவாகி சுல்தான்களுடைய ஆட்சிகள் நடந்துச்சு. அதுக்கு பின்னால திருப்பி ஒருங்கசீபுடைய முகலாயருடைய காலத்தில் ஒருங்கசீபுடைய படையெடுப்புக்கு பின்னால தென்னிந்தியா முழுக கைப்பற்றப்பட்ட பின்னால அவருடைய மரணத்துக்கு பின்னாலதான் என்னது இந்த நவாபுகளுடைய ஆட்சி, எனது ஆட்காடு நவாபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஹைதராபாத் நிசாம் இவர்களுடைய ஆட்சி என்ன செஞ்சது ஆரம்பிச்சது அப்படின்றத நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். இதுதான் அவருடைய சுருக்கம். இப்போ இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க போகக்கூடிய அதாவது பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நுக்தவியா என்ற பிரிவு, இவர்கள் வந்து என்ன இந்த நுக்தவியா பிரிவு அப்படின்றது ஆரம்பிக்கக்கூடிய இடம் வந்து எங்கேன்னு சொன்னால் ஈரான். ஈரான்ல வந்து கைலான் என்ற ஒரு பிரதேசம், இந்த கைலான் என்ற மாகாணத்துல தான் இந்த நுக்தவியா சிந்தனை பிரிவு பிறக்கிறது. உருவாக்குறது வந்து மஹ்மூத் பசிஹானி. மஹ்மூத் பசிஹானி என்றவர் தான் என்ன செய்கிறாரு, இந்த அதாவது வழிகட்ட அந்த கொள்கையை உருவாக்குகிறாரு. ஈரான்ல தான் ஆரம்பமாக இது என்ன செய்யுது அப்படி பரவி, பின்னர் வந்து ஹிஜ்ரி அதாவது இவருடைய மரணத்துக்கு பின்னால 10வது நூற்றாண்டுலையும் 11வது நூற்றாண்டுலையும் வந்து என்ன இது வந்து இந்தியாவுக்குள்ள என்ன செய்யுது வந்து பெரும் வளர்ச்சி அடைந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல வந்து இதனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பெரும் பங்காற்றிய இந்திய மன்னர் யார் என்று கேட்டால் அக்பர். அக்பர் சக்கரவர்த்தி தான் என்ன செய்கிறாரு, இதுக்கான முழு ஆதரவையும் வழங்குகிறார். அப்போ ஈரானில் உருவாகின இது
அவருடைய முஹஸ்ஸிஸ் வந்து அதாவது 832 ஹிஜ்ரி 832 மரணிச்சிட்டார். அதாவது 9வது நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலேயே மரணித்து விட்டார். 10வது நூற்றாண்டுல இது கடுமையாக பரவுது, பரவி இந்தியாவுக்குள்ள என்ன செய்து அதாவது வருகிறது. இந்தியாவுக்குள்ள வருவதற்கும் அதுக்கான முழு ஆதரவை வழங்கினவர் வந்து யாருன்னா மன்னர் என்ன அதாவது அக்பர் சக்கரவர்த்தி. இவர் தான் என்ன செய்யறாரு, அந்த ஆதரவை என்ன செஞ்சாரு, வழங்கினார் அப்படின்றத பார்க்கணும். ரைட். இந்த மஹ்மூத் பசிஹான் அப்படின்னு சொல்றது ஈரான்ல ஒரு இடம், அந்த கைலானட மாகாணத்துல பசிஹான் என்ற இடத்துல இந்த மஹ்மூத் என்றவர் இந்த சிந்தனை என்ன செய்யறாரு, உருவாக்குறாரு. இவருடைய ஆசிரியர் மிக முக்கிய இவருடைய வழிகேடுவருக்கு வரத்துக்கு காரணமாக இருந்த ஆசிரியர் யாருன்னா பதுலுல்லால் இஸ்தராபாதி அப்படி என்று சொல்லக்கூடியவர், பதுலுல்லா நாயிமே இஸ்தராபாதி என்று சொல்றவர் தான். இந்த அவர் ஹுரூஃபியா என்ற ஒரு வழிகட்ட பிரிவை தோற்றுவிச்சவர் தான் அந்த பதுலுல்லா இஸ்தராபாதி என்றவர். இந்த ஹுரூஃபியாவிடம் இருந்து அந்த ஹுரூஃபியான்னு சொன்னா எழுத்துக்களை வைத்து கணக்கு பார்த்து சொல்றது. இன்னைக்கு இந்த 19 கண்டெல்லாம் சொல்றாங்களே, இதனுடைய ஒரு நீட்சி தான் அது. இந்த ஹுரூஃபியா என்ற அந்த பிரிவுடைய அதாவது ஃபதுலுல்லா இஸ்லாபாதி என்ற அந்த சேகரத்துல இவர் படிச்சு அவரோட கொஞ்சம் ஒரு என்னது சில முரண்பாடுகள் ஏற்பட்டு கடைசியில விரட்டிடுறார். அவர் வந்து விரட்டிடுறார், நீ சரி வரமாட்டான்னு சொல்லி அவரே சரி வரமாட்டாரு, இவரையும் சரி வரமாட்டாருன்னு விரட்டினதுனால இவருக்கு மஹ்மூத் அல் மத்ரூத், விரட்டப்பட்டவர் மஹ்மூத் அல் மத்ரூத் வந்து இவருக்கு என்ன அவங்களுடைய அமைப்புள்ள என்ன செஞ்சாங்க, இவரை அழைத்தார்கள். இவர் என்னன்னு சொன்னால் அதுக்கு பின்னால இவர் ஆரம்பத்துல வந்து நல்ல அக்கீதாக்களை தேடக்கூடியவராக இருந்தாலும் விளங்குது, ஆனாலும் கூட இவருடைய உள்ளத்துல ஒரு இன்ஹெராப் ஒரு வழிகட்ட சிந்தனை இருந்திருக்கு. இவர் வந்து ஏற்கனவே அந்த அதாவது ஃபதுலுல்லா இஸ்லாபாதியிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த சிந்தனைகளின் வழியாக சில சில மாற்றங்களை ஏற்படுத்தி தான் இந்த நுக்தவியா என்ற பிரிவை என்ன செய்யறாரு, உருவாக்குறாரு. இந்த நுக்தவியாண்ட அதாவது இந்த அர்த்தம் என்ன தெரியுமா, நுக்தவியானா நுக்தாண்டா என்ன, நுக்தா ஒரு நுக்தா போடுறது, இங்க டொட்டு போடுறது, அதுதான் இந்த இங்க வந்து நுக்தவியா அப்படின்னு சொன்னா என்னடா, களிமண். களிமண் என்ற நுக்தாவில் இருந்து தான் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் என்ன செய்தன அதாவது உருவாக்கப்பட்டன. களிமண்ல இருந்து மனிதன் மட்டுமல்ல என்ன படைப்பு என்னென்ன இருக்குதோ எல்லாமே இந்த நுக்தால இருந்து என்னது உருவாக்கப்பட்டது அப்படி என்ற அந்த சிந்தனையும், அடுத்தது வந்து குர்ஆன வந்து இந்த ஹுரூஃபியா அவருடைய ஆசிரியருடைய அமைப்பு இருக்குது, இது மாதிரி எழுத்துக்களை வச்சு தப்சீர் பண்றது. 19 எழுத்துக்கு என்ன இதுக்கு ஒரு விளக்கம், 24 எழுத்துக்கு இதுக்கு இது ஒரு விளக்கம், இதுல 8 இப்படி இந்த எழுத்துக்களை வச்சு 8 வச்சு 16 வச்சு இப்படி என்று அந்த எழுத்துக்களுடைய கணக்கை வைத்து விளக்கம் சொல்ல ஆரம்பித்ததுனால அதனால இவர்களுக்கு என்ன நிகாத் அந்த நுக்தா என்ற அந்த நுக்தவியா என்ற பெயர் என்ன செஞ்சது இவர்களுக்கு இணைந்தது அப்படின்னு பார்க்கணும். இவங்களுக்கு இது மட்டுமல்ல இன்னும் பல பெயர்கள் இருக்கு வழங்கப்பட்ட. இன்னும் பெயர்கள் என்னென்ன, வாஹிதியா உமனா இப்படின்னு சொல்லுவான். வாஹிதியான்னு சொன்னா திருமணம் முடிக்காதவர், உமனாண்டா திருமணம் முடிச்சவன். அவங்க வந்து திருமணம் முடிக்காதவர்களை என்ன செய்வாங்க, மிகவும் வந்து அதாவது முற்படுத்துவார்கள், திருமணம் முடிக்காம இருக்கணும். மனுஷன் வந்து காலத்துல ஒரு முறை தான் மனைவியோட உறவு வச்சுக்கணும், அப்படி இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு முறை, அப்படியும் இல்லைன்னு சொன்னா மாதத்துக்கு ஒரு முறை, இல்ல அதையும் முடியாதுன்னு சொன்னா வாரத்துக்கு ஒரு முறை, அதுக்கு மேல வச்சா அவன் என்ன வழிகட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை உருவாக்கினாங்க. ஆனாலும் உயர்ந்த நிலை அடையவனமாக இருந்தால் அவர் வந்து என்னது திருமணம் முடிக்காம வாஹிதாக இருக்கணும். அதனால இவங்களுக்கு வாஹிதியா என்ற ஒரு பெயரும் இவர்களுக்கு என்ன செஞ்சது வந்தது. அடுத்தது இவர்களுக்கு மஹ்மூதியூன், இந்த மஹ்மூத் உருவாக்கினதுனால மஹ்மூதியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னது பசிஹானியூன்னு சொல்லுவாங்க, ஏன்னா பசிஹான்ல தான் இது உருவாகினதுனால பசிஹானியூன் அப்படின்னு சொல்லுவார்கள். இவர்களை பொதுவாக இவர்களுக்கு எதிர்கருத்துள்ளவர் அஹ்லு சுன்னாக்கள் மற்றவங்க வந்து மலாஹிதாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மலாஹிதா ஜனாதிகா இது பொதுவாகவே என்னது அதாவது இறை நிராகரிப்பு கொள்கையுடையவர்கள், குஃப்ரான கொள்கை கொண்டவர்களுக்கு மலாஹிதா ஜனாதிகா அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். இது அஹ்லு சுன்னா அவர்களுக்கு சொன்ன பெயர்கள்ல இது உண்டு. இன்னொரு இவங்களுக்கு சொல்லப்படுற பெயர் உண்டுதான் தனாசுஹியா அப்படின்னு சொல்றேன், அதாவது வந்து என்ன மறுஜென்ம பெறும் மறுஜென்ம கொள்கை உள்ளவர்கள் தனாசு, அதாவது அதாவது இன்னொரு வடிவமாக மனிதர்கள் என்ன செய்வாங்க பிறப்பார்கள் என்று சொல்ற அந்த ஜென்ம பிறப்பு இருக்குது ஒவ்வொரு அதாவது வேறொரு வடிவமாக பிறப்பார்கள் அந்த கொள்கையில் உள்ளவர்கள், அதை பத்தி நான் கொஞ்சம் பின்னால் என்ன செய்வேன் சொல்றேன். இதனால் இவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பெயர்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று வந்து என்ன அதாவது நுக்தவியா, ரெண்டாவது வாஹிதியா, அடுத்தது மஹ்மூதியா அல்லது மஹ்மூதியூன் பசிஹானியூன்ன்றது, அடுத்தது மலாஹிதா ஜனாதிகான்றது, அடுத்தது தனாசுஃபியா. இந்த பெயர்கள்லாம் சொல்றதுக்கு காரணம் அவனோட கொள்கையை வச்சு சில பெயர்கள் இவர்களுக்கு என்ன உருவாகின. சரி, இப்போ இதுக்கு பின்னால் இவர் 830 வந்து இப்போ இந்த பீரியட் வந்து இந்த நான் சொன்னேன் இந்த அதாவது 9 இந்த 9வது நூற்றாண்டு நான் படிக்க போகிறது 10வது நூற்றாண்டு தான், 9வது நூற்றாண்டு தான் இவர் உருவாகிறார். 832 மரணிக்கிறார் ஹிஜ்ரி. இந்த பீரியட்ல தான் சஃபவியாக்களுடைய ஆட்சி உருவாகுது. தௌலா சஃபவியா அப்படி என்று சொன்னால் இன்றைய ஈரானுக்கு வித்திட்ட ஆட்சி அதுதான். அதுக்கு முன்னால் எல்லாமே ஈரான்ல அஹ்லு சுன்னாக்களாக அதிகமானவர்கள் அஹ்லு சுன்னாக்களாக இருந்தார்கள்.
இது வந்து என்ன செய்யுது, இந்த அதாவது துருக்கு மூலத்தை கொண்ட இந்த அந்த பிறப்பின் காரணமாக இந்த தௌலா சஃபவியா என்ன செய்கிறது, அதாவது சூஃபித்துவ ஆட்சியாக இருந்து அப்படியே ஷியா ஆட்சியாக மாறி ஈரானில் ஒரு பெரும் சாம்ராஜ்யமாக இந்த சஃபவியா ஆட்சி என்ன செய்து மாறி வருது. அப்போ ஷியாக்களுக்கு வித்திட்ட முன்னோடியான ஆட்சி அது, இன்றைய ஈரானுக்கு முன்னோடியான ஆட்சி அது. அப்போ அந்த சஃபவியா ஆட்சிக்கு பின்னால தான் முழுமையாக ஈரான் ஷியா இதுக்கு மாறுது. அப்போ இந்த தௌலா சஃபவியா உருவாகின பின்னால அதில் வந்து என்ன செய்யுது, அந்த சஃபவியா ஆட்சி ஈரானை முழுல்லாம் என்ன செய்யுது அப்படியே ஆக்கிரமித்த பின்னால இவர்கள் வந்து இந்த அதாவது இவர்களுடைய கொள்கையின் காரணமாக சஃபவியா என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஈரான் முழுமையாக ஷியா தான் என்ன செய்யணும் இருக்க வேண்டும், ஈரான் முழுதாக என்ன செய்யணும் ஷியா ஷியா இருக்கணும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அடக்குமுறையில உட்படுறாங்க. யார இந்த நுக்தவியாக்களை, அதாவது அடக்கணும் அப்படின்னா சாதாரண அமைப்பா இருக்கல, இவங்க வந்து சாதாரண அமைப்பாக இருக்கல. இவர்கள் இந்த நுக்தவியாக்கள் என்ன செய்யறாருடா, இவர் முதலாவது மஹமூது அல் பசீஹானுக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு. ஏன்னா இவர் தன்னை மகதி என்றார், தன்னை வந்து மகதி அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னோட கொள்கை சப்ஜெக்ட் வர டைம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அதாவது தன்னை மகதி என்றார். அப்ப மகதி என்று சொல்லி சொன்னதுனால இவர் இந்த மகதி என்று வந்தாலே ஆட்சியாளருக்கு பிடிக்காது, ஏன்னா அவர் ஆட்சியாளராக வரப்போறது. அதனால வந்து மஹமூத் பசீஹானுக்கு மரண தண்டனை என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க. இது போல யார் யாரெல்லாம் அவங்கள பெரிய பெரிய அறிஞர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் பிடிச்சி மரண தண்டனை என்ன செய்தார்கள் கொடுத்தார்கள். இதனால இவருடைய மரணத்துக்கு பின்னால கூட தொடர்ந்து இந்த அதாவது நொக்தவியாக்கள் சஃபவியா ஆட்சியால அதாவது மிகவும் அடக்குமுறைக்கு உட்பட்டார்கள். எந்த அளவுக்கு அப்படி என்று சொன்னால், அதாவது சஃபவியா வந்து முழுமையாக இவர்களை இங்கிருந்து தொடை தெரியணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இப்ப முதலாவது அதாவது தஹ்மாசிப் அப்படி என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த சஃபவிய ஆட்சியாளர் என்ன செய்யறான்னு சொன்னா முழுமையான ஒரு அடக்குமுறைக்கு இவங்களை என்ன செய்யறாங்க அதாவது ஆக்குறாங்க. கடைசியாக வந்து மிகவும் இவர்கள் அடக்குமுறைக்கு ஆளானவர் யார் தெரியுமா, அப்பாஸ் அஸ்ஸஃபவி, அப்பாஸ் அல் அவ்வல் அஸ்ஸஃபவி வழங்கிட்டா அப்பாஸ் ஷான்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாரையும் ஷா. மன்னர் ஷாவான அப்பாஸ் அஸ்ஸஃபவி வந்த நேரத்துல முழுமையாக இவர்கள் ஆயிரக்கணக்கில் என்ன செஞ்சாரு அதாவது கொண்டாரு. அப்போ பெரும் ஒரு அமைப்பாக அவங்க வளர்ந்து வந்தாங்க. நீங்க பார்க்கலாம் சஃபவிட் எம்பையர் அதாவது நுக்தவியா அப்படி என்று சொல்லி, அல்லது நுக்தவியா இந்த இவர்களுடைய என்னது ஆட்சியில் சஃபவிட் ஆட்சியில வந்து நுக்தவியா அப்படி என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு நூல் என்ன செய்து இருக்குது. அப்ப இந்த சஃபவிட் இந்த எம்பையர்ல வந்து இவங்களுக்கு வந்து என்ன செஞ்சது எப்படி ஒரு அடக்குமுறை இருந்துச்சு அப்படி என்று சொல்லி ஒரு ஒரு தனியான ஆங்கில நூல் ஒன்று என்ன செய்திருக்கு நுக்தவியா சம்பந்தமா. அப்ப நுக்தவியா அன்றைக்கு ஒரு பெரும் செல்வாக்கு, அதாவது வட இந்தியாலையும் இந்த ஈரான்லையும் மிகப்பெரும் செல்வாக்கு செலுத்திய ஒரு அமைப்பாக என்ன செஞ்சது வளர்ந்து வந்ததுனால அப்பாஸ் சபை வந்து அவங்கள அடக்குமுறைக்கு உள்ளாக்கினார். இன்னும் சொல்ல போனா அதாவது அப்பாஸ் வந்து திடீர்னு அங்க அந்த அங்க வந்து நட்சத்திர குறி பாக்குறவங்க இருப்பாங்களே அவங்க சொல்றாங்க என்னடா இப்ப இத்திரானு நடக்க போகுது, இந்த நட்சத்திரத்துக்கு நேர இந்த நட்சத்திரம் என்ன செய்யுது குரோசாக வரப்போகுது, பூமியில பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது, இங்குள்ள யாரோ ஒரு முக்கியமான மன்னர் வந்து என்னது பெரிய ஒரு ஆள் வந்து மௌத்தாக போறாரு அப்படின்ட்டு இந்த அப்பாஸ்ட்டு சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன தீர்வு அப்படின்ட்டு அந்த சஃபவிட் ஆட்சியில இருக்கக்கூடிய அப்பாஸ் கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க மூணு நாளைக்கு நீங்க ஆட்சியை விட்டு கொடுக்கணும், ஆட்சியை விட்டு கொடுத்து இந்த நாட்டில் ஆக மோசமாக கொல்லப்பட வேண்டிய உத்தரவு கொண்டு வந்து ஆட்சியில நிறுத்தணும், ஆனா மூணு நாளைக்கு நாங்க முழுசா அவனுக்கு கட்டுப்படணும், அதுக்கு பின்னால அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், நீங்க திருப்பி ஆட்சிக்கு வந்துடலாம். அப்ப அந்த மூணு நாளைக்குள்ள அதை என்ன செஞ்சிடும் அந்த சனியின் பேத்திரு பண்ண மாதிரி என்ன அவங்க வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதே மாதிரி அப்பாஸ் வந்து ஆட்சி விட்டு இறங்குறாரு, இந்த அவங்க குலுக்க போட்டு செலக்ட் பண்ணதுல இந்த நுக்தவியா பிரிவை சேர்ந்த அஹ்மத் அல்ல அதாவது காஷி அப்படின்றவர் தான் என்னது செலக்ட் பண்ணப்படுறார். இந்த அஹ்மத் அல் காஷியை பத்தி பின்னால் ஒரு செய்தி வரும் வழங்கிட்டா இல்ல, அந்த யூசுப் தர்கஷ் என்றவர் செலக்ட் பண்ணப்படுறார். யூசுப் தர்கஷ் அப்படி என்றவர் செலக்ட் பண்ணப்பட்டு அவர் ஆட்சியில வச்சு மூணு நாளைக்கு அந்த டோட்டல் ஈரானும் அவருக்கு கட்டுப்பட்டு என்ன செய்து நிக்குது. மூணாவது நாள் முடிஞ்ச உடனே இவர் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட பின்னால அப்பாஸுக்கு எந்த பாதிப்பும் வரல, இதனால இவர் தவறான நம்பிக்கை இன்னும் வளர்ந்து போய் என்ன செய்யறான்டா ஒத்தனை உடக்கூடாது நுக்தவியா பிரிவுள்ள இவங்க தான் இந்த நாட்டுக்கே நகஸ் அப்படின்னு ஒரு அவச குணத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க, கூட்டம் கூட்டமாக இவர்களை வெட்டி என்ன செஞ்சாங்க கொண்டாங்க. இந்த கால பகுதியில தான் இந்த அப்பாஷாவுடைய கால பகுதியில தான் அதாவது மன்னர் அக்பர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அப்பாஷாவுக்கு என்ன செய்யறாரு கடிதம் எழுதுறாரு. அப்பாஷா எப்படி மன்னர் அக்பர் வந்து முழுமையாக நுக்தவியா சிந்தனைக்கு மாறினார் அப்படின்றது நான் பின்னால சொல்லுவேன். கடிதம் எழுதுறாரு எப்படி என்று சொன்னால், நீங்க இப்படி இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யணும் அடக்குமுறைக்கு உட்படுத்த வேண்டாம், அவர்கள் வந்து ஒரு சிறந்த அமைப்பு அந்த மாதிரி கடிதம் எழுதுறாரு. அதுக்கு அப்பாஷா வந்து மன்னர் அக்பரை விட மிச்ச சிறந்தவராயிரத்துக்கு ஆதாரம் என்னண்டா அவர் என்ன சொல்றாருன்னா
ரெண்டு கருத்துக்கு சமாதானப்பட்டு கண்டிருக்கிறது வந்து தவறான முறை. ஒரு கருத்து தான் என்ன செய்யணும், இருக்கணும். ரெண்டு கருத்துக்கும் நம்ம வழிஞ்சு போகக்கூடிய மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க என்னது அதாவது சொல்றது தவறு, பிழையான ஒரு நிலைப்பாடு, இவர்கள் நான் முழுமையாக அழிக்காம என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் அப்படி என்று பதில் எழுதினார் என்றதை பார்க்கிறோம். ஏன்னா ஈரானுக்கும் அந்த அதாவது அந்த இந்தியாவுக்கும் இடையே நல்ல ஒரு தொடர்பு இருந்துச்சு அந்த ஹுமாயூனுக்கு பிறகு. இதன் காரணமாக அதாவது இந்த அஹ்மத் அல் காசின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த அஹ்மத் அல் காசி வந்து அதாவது அபுல் ஃபதுல் என்று இப்போ உதாரணமாக மன்னர் அக்பர் இருக்கிறார், அவர சபையில் வந்து என்ன செய்வாங்க, ஒரு 9 முக்கியமான மார்க் அறிஞர்கள் இருப்பாங்க. அதில் வந்து இந்த அபுல் ஃபதுல் என்ற ஒருத்தருக்கும் இந்த அஹ்மத் அல் காசி என்றவருக்கும் இடையில வந்து இந்த அஹ்மத் அல் காசி வந்து நுக்தவியா பிரிவு கடித போக்குவரத்து நடக்குது. இந்த அபுல் ஃபதுல் என்ன செய்கிறாருன்னா நுக்தவியா சிந்தனைக்கு உட்படுறாரு. உட்பட்ட அபுல் ஃபதுல் மன்னர் அக்பர்கிட்ட என்ன செய்கிறாரு, இதை பற்றி அதாவது முன் வைக்கிறாரு. ஏற்கனவே மன்னர் அக்பர் நல்லா இல்லை, அவர் வந்து ஏற்கனவே அதாவது இந்து கலாச்சார தாக்கத்தின் காரணமாக இந்த மறுஜன்ம கொள்கை ஏற்றிருந்தாரு, அடுத்தது எல்லா மதமும் சம்மதம் என்ற மாதிரி சிந்தனையில இருந்தாரு. ஸோ இந்த நுக்தவியா பேயோட சிந்தனை மதுல வந்த உடனே அது மிக்ஸ் ஆகி அவர் அதுக்கு முழுமையாக உள்வாங்க என்ன செய்யறாரு, ஆரம்பிக்கிறார். எனவே அதாவது அஹ்மத் அல் காசிக்கும் இவருக்கும் இடையில நடந்த எத்தனையோ கடிதங்கள் வந்து இன்றைக்கும் ஈரான்ல என்ன செஞ்சுக்குது, எடுக்கப்பட்டிருக்கின்றதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அரபுல எனது டிரான்ஸ்லேட்டும் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப அதாவது இந்த மன்னருக்கு மிக முக்கியமான அறிஞராக இந்த அபுல் ஃபாதில் இப்னு முபாரக் நாகூரி என்றவர் 1011 ஹிஜ்ரியில மரணிக்கிறாரு. இவர் வந்து நுக்தவியா சிந்தனையா இருந்ததுனால மன்னரும் என்ன செய்யறாரு, அந்த சிந்தனைக்கு என்ன செஞ்சாரு, மாறினார் அப்படின்றத பாக்குறோம். இந்த மாற்றங்கள்ல மிக முக்கியமாக சொல்லுவாங்க அதாவது ஷரீஃபுல் ஆமுலி அப்படி என்றவர், சையீத் ஷரீஃபுல் ஆமுலி என்றவர் மிக முக்கியமான காரணமாக இருந்தார் இவருடைய மாற்றங்களுக்கு என்றதையும் வரலாற்றை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ரைட். இப்போ மன்னர் அக்பர் இந்த சிந்தனைக்கு உட்பட்டார் என்பது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இப்போ சுருக்கமாக தெரிந்து கொள்றோம். இப்போ இதெல்லாம் வந்து அவருடைய மரணத்துக்கு பின்னால், யார் மஹமூத் வசீர்கானுடைய மரணத்துக்கு பின்னால அப்பாஸாவுடைய என்னது அந்த காலப்பகுதியில் என்ன செய்தது நடக்குது. அப்போ இதுக்கடையில் வந்து இங்கே கடித போக்குவரத்தின் காரணமாக ஈரானுக்கும் இந்த நாட்டுக்கும் இருந்த தொடர்பின் காரணமாகத்தான் நுக்தவியா சிந்தனை பிரிவு அறிமுகம் இதுக்குள்ளே என்ன செய்து வருது. மன்னருக்கு பக்கத்தில் இருந்த மோசமான அறிஞர்களின் காரணமாக மன்னர் அக்பர் இந்த சிந்தனைக்கு வராரு. மன்னர் அக்பர் வந்து எந்த கருத்துக்கும் அறிஞர்கள் மூலம் மாறக்கூடிய சான்ஸ் இருந்துச்சு, நல்ல கருத்துக்கும் மாறக்கூடிய சான்ஸ் இருந்துச்சு, கெட்ட கருத்துக்கும் மாறக்கூடிய சான்ஸ் இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த இந்த அபுல் ஃபதுல் என்ற ஒரு ஆள் மூலம்தான், அபுல் ஃபதுல் முபாரக் நாகூரி என்றவர் மூலம்தான் இவருடைய சிந்தனை முழுமையாக மாற்றப்படுது. அஹ்மத் அல் காசி அதே போல எனது இந்த ஷரீஃப் அல் ஆமுலி என்று சொல்லக்கூடிய இந்த நுக்தவியா பிரியுடைய அறிஞர்களுடைய சிந்தனை இவர்ல செல்வாக்கு செலுத்தி இவர் மண்ணுடைய சிந்தனையை மாட்டு கடைசியில் அப்பாஸாவுக்கே கடிதம் எழுதுற லெவலுக்கு என்ன செஞ்சுது ஆனது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ரைட். இவர்களுடைய மோசமான கொள்கைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான பிரதானமான மூணு கொள்கைகள். அதுல இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு இந்த நுக்தவிய சிந்தனை பத்தி சொல்லிட்டு, ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால் அதாவது இன்சானுல் காமில் முரக்கபுல் முபி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இன்சானுல் காமில் முழு மனிதன், இந்த முழு மனிதன் என்கின்ற ஒரு சிந்தனை உருவாக்கினாங்க. இந்த முழு மனிதன் சிந்தனை எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்துடைய இந்த மூலங்கள் இருக்குது, தண்ணீர், பூமி, விளங்கிட்ட காற்று, நெருப்பு, இப்படி என்று அந்த முக்கியமான ஐம்பூதங்கள்னு சொல்லுவாங்களே, இதில் நாலு விஷயம் தான் அவங்களுடைய சிந்தனை இருந்துச்சு. இந்த நாளும் சேர்ந்து இந்த நாளும் வந்து அப்படி உருவாகி ஒரு கனிய வளங்களாக மாறிச்சான், கனிய வளங்களாக என்ன செஞ்சான், மாறிச்சான். அதுக்கு இந்த உலகம் உருவானதை சொல்றாரு. அதுக்கு பின்னால் அப்படியே தாவரங்களாக அது மாறிச்சான், ஒரு முஸ்லீம் டார்வின் மாதிரி பேசிக்கிறாரு. அதுக்கு பின்னால் அப்படியே அது முழுமையான என்ன அதாவது ஒரு சூறால் இன்சானியா ஒரு மனிதனாக என்னது முழு மனித வடிவத்துக்கு உருவாகிச்சான். அதுக்கு பின்னால் என்ன செய்யுதுன்னா ஒரு முழு மனிதனாக உருவானது அந்த அதை மனித வடிவத்துக்கு வந்து மனிதன் முழு மனிதனாக மாறி அதுக்கு பின்னால மரத்தபத்துல் முகமதியா அந்த படித்தரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அது அப்படியே உருவாகி முகமதிய தரத்துக்கு வந்துச்சான். முகமதிய தரத்துக்கு எல்லாரும் மாறலாம்ன்றாரு, ஆனா கல்யாணம் முடிக்காம இருக்கும். முகமதிய தரத்துக்கு வந்து அதோட மற்றவங்கள நிறுத்திடுவாங்க. இவர் என்ன சொல்றாருண்டா, மஹமூதியா தரத்துக்கு வரணும். மஹமூதியா இவர் விளங்கிட்டா மஹமூதியா தரத்துக்கு வந்துடணும். இந்த மஹமூதியா தரத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னா இறைவனும் இவர்களும் ஒன்று கலந்த ஒரு நிலைக்கு என்ன வந்துடும், அதான் ஹுலூல், அக்கைதத்துல ஹுலூல்னு சொல்லுவாங்க. அந்த சிந்தனை இவர் என்ன செஞ்சாரு, உருவாக்கினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு வேங்க ரெண்டு மூணு பொய்யான ஹதீதுகளையும் என்ன செஞ்சாங்க, யூஸ் பண்ணாங்க. ஒரு ஹதீதை பாருங்க அப்படின்னு சொன்னால், அதாவது முஸ்னத் அஹமதுல வார ஒரு செய்தி, ஆனால் இந்த செய்தி வந்து இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி. என்னென்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் அலியும் அல்லாஹ்வுக்கு முன்னால ஒளியாக இருந்தோம். அப்ப ஆதம படைக்கிறதுக்கு 14,000 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒளியாக இருந்தோம். அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னா அந்த ஒளியை ரெண்டா பிரிச்சா வழங்கிட்டா, அதாவது அல்லாஹு தஆலா ஆதம படைச்ச நேரத்துல வந்து அந்த ஒளியை ரெண்டா பிரிச்சா, உண்டு அலி, ரெண்டாவது நான் அப்படி என்ற ஒரு ஹதீஸையும் வச்சு, அது போல என்ன அதாவது இன்னொரு ஹதீஸ் சொல்லுவாங்கன்னு சொன்னால், நான் அதாவது அலியுடைய சதை என்ன சதையிலிருந்து உருவானது,
அவருடைய ரத்தம் எனது ரத்தத்திலிருந்து உருவானது என்று சொல்லி உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா பார்த்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உகைலி பதிவு செய்யக்கூடிய இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு வழியான ஒரு செய்தியும் என்னது சொல்றாங்க. இதுவும் எட்டு கட்டப்பட்ட செய்தி. இந்த ரெண்டு செய்திகளை பொய்யான செய்திகளை சொல்லி இது போன்ற பொய்யான அதாவது இந்த குர்ஆன் வசனத்துக்கு அதாவது எது அசா ஐயப் அசக்க ரப்புக்க மகாமன் மஹமூதா உமது இறைவன் வந்து மஹமூத் என்ற அந்த ஒரு இடத்துல உன்னை எழுப்பலாம் அதாவது புகழ்பெற்ற இடத்துல உன்னை எழுப்பலாம் மகாம் மஹமூதுன்றது வேற இந்த மகாம் மஹமூது என்று சொல்றது இவரைத்தான் சொல்றது அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏற்கனவே முக்தவியா தானே குர்ஆனுக்கு வித்தியாசமாக எல்லாம் என்ன செய்வாங்க தஃப்ஸீர் செய்வாங்க அதுல வந்து மகாமன் மஹமூதா என்றது அல்லாஹ் தஆலா மகாம் மஹமூத் என்றது இந்த மஹமூத தான் என்ன செய்யறாரு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு இன்சானுல் காமில் முழு மனித வடிவம் அடைதல் அப்படின்றது திருமணமின்மையால பயிற்சியின் மூலமாக அடைந்தால் அவர் வந்து மகாமுல் மஹமூதி என்ற இடத்துக்கு வந்துருவாரு மர்த்தமால் மஹமூதியா என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிருவாரு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு சொல்றதில் பாக்குறோம். அலி ரதியல்லாஹு அவங்களோட அந்த இதுவும் ரசூலுல்லாஹோட இதுவும் சேர்ந்துதான் இந்த மகாம் மஹமூதி இல்லைங்கிட்டா மஹமு அதாவது இந்த இவருடைய தரத்துக்கு என்ன செஞ்சுக்கிதான் வந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க இதுல சொல்றாங்க. இப்ப முரக்கபுல் முபீன் என்று சொன்னா என்னன்னா அதான் ஹுலு அதாவது இப்ப மஹமூதி தரத்துக்கு வந்த பின்னால அந்த இன்சானுல் காமில் அதாவது முழு மனிதன் என்ற தரத்துக்கு வந்த பின்னால இறைவனுடைய அங்கமாக மாறுகிற சந்தர்ப்பம் தான் முரக்கபுல் முபீன் அப்படி என்று சொல்லி என்ன ஒரு தரத்தை இவர்கள் உருவாக்கினார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அதனால கடைசியில் அந்த நிலைமைக்கு வந்துட்டா இவங்ககிட்ட ஒரு கலிமா இருக்குது லா இலாஹா இல்ல லா இலாஹா இல்லல் முரக்கபுல் முபீன் எப்படி முரக்கபுல் முபீனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை. அப்ப முரக்கபுல் முபீன் தரம் வந்து ஒரு அற்புதமான தரமாக இவர் உருவாக்கினா இவங்கள்ட்ட முகமது ரசூலுல்லா என்ற பகுதி இல்லை முகமது ரசூலுல்லா என்ற பகுதி இவர்கள்ட்ட இல்லை. என்ன காரணமாக இல்லை அப்படின்றால் இது நீங்க அவங்களுடைய முக்கியமான இன்னொரு கொள்கையை பதிவு செஞ்சுக்கலாம்டா இவங்க உலகம் மொத்தமே 16,000 வருஷம்ன்றாங்க மொத்தமே 16,000 வருஷம் 8,000 வருஷம் அரபுகளுக்குரியது 8,000 வருஷம் அஜமிகளுக்குரியது அதாவது அரபு நபிகளுக்குரியது அதே போல என்னது 8,000 வருஷம் அஜமி நபிகளுக்குரியது. அப்போ அதுல வந்து அந்த 8,000 வருஷத்துல ஒவ்வொரு 1,000 வருஷத்துக்கு ஒவ்வொரு நபி வருவாராம் அதுல இறுதி நபி அந்த 8,000 வந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 8,000 வந்து இப்ப அந்த இப்ப இந்த 10-ஆம் நூற்றாண்டு நான் படிச்சுட்டு இருக்கிறோமே அந்த 10-ஆம் நூற்றாண்டுடைய 1,000 வர்றதோட முடிஞ்சிருக்கு ரசூலுல்லாஹோட ஆட்சி. அதுக்கு பின்னால அஜமிகளுடைய ஆட்சி என்ன செஞ்சிடும் உருவாகிரும். அதுல முதலாவதாக அவர் தான் உருவாகுவாராம் யாரு அந்த மஹமூதல் பசிஹானி. ரெண்டாவதாக அக்பர் அப்படின்னு போட்டுட்டா அக்பர் தானே வரவழைச்சது வழிகட்ட கொள்கை என்ன போயும் சொல்லிட்டு போலாம் தானே அதனால ரெண்டாவதா நீங்க தான்ட்டாங்க யாருக்கு அக்பர் மன்னனுக்கு நீங்க தான் ரெண்டாவது அப்படின்னு சொல்லி இந்த சையீத் ஆமுலி அது போல இந்த அஹமத் நாகூரி அது போல யாரு இந்த அதாவது அபுல் ஃபதில் போன்றவங்க எல்லாம் அவருக்கு என்ன 990 வருஷத்துல இந்த ரெண்டாவது ஆளா நீங்க என்ன செஞ்சிருவீங்க உருவாகிருவீங்க அடுத்த நூற்றாண்டுக்குரிய ஆளா நீங்க என்ன செஞ்சிருவீங்க உருவாகிருவீங்கன்றாரு. அதாவது இப்ப அடுத்த நூற்றாண்டா 1,000 புற உள்ளது. அப்போ முதலாவதா இவர் வரணும் ஆனா இவர் 800 மௌத் ஆயிட்டாரு முதலாவதே போய் இவர் 800 மௌத் ஆகிட்டார். அப்ப அடுத்த 8,000 வருஷத்துல ஒவ்வொரு 1,000 வருஷத்துல ஒவ்வொரு புது அதாவது என்னது ஒரு புதியால் வருவாரு அதுல முதலாவதாக யாரு மஹமூத் பசிஹானி அடுத்த ரெண்டாவது அக்பர் சக்கரவர்த்தின்றார். இந்த சிந்தனை அவருக்கு உருவாக்கினதுனாலதான் அக்பர் சிந்தனையில வந்து 1,000 வருஷம் முடிஞ்ச உடனே நம்ம புதுசா ஒன்றை உருவாக்கணுமே இப்ப அவர் நபியை இப்ப நம்ம வந்து அடுத்த 1,000 வருஷத்துக்குரிய ஆள் என்ற சிந்தனையை விதைச்சி அவர் வந்து ஒரு அளவுல நல்ல மனிதனா இருந்தார் அக்பர் அவர்கிட்ட இந்த சிந்தனை வச்சு இப்போ அடுத்த வருஷம் நல்ல ஒரு உருவாக்கணும் என்று தான் அவர் தீனே இலாஹி அப்படின்றத அல்லது வந்து என்ன அக்பர் அந்த அக்பர் மதஹபுல் அக்பரி அந்த அந்த இதை உருவாக்குறதுக்கு இந்த நுக்தவியா பிரிவு தான் காரணமாகவே இருந்துச்சு. இந்த நுக்தவியா பிரிவு தான் காரணமாகவே இருந்தது அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால் இவங்க வந்து என்னது ரெண்டாவது கொள்கை இவங்களோட வந்து தனாசு அதாவது இன்னொரு இதாக மாறுறது மறுஜென்ம கொள்கை அதுக்கு இன்னொரு வார்த்தை எனக்கு வருது இல்லை அது என்னன்னு சொன்னால் இப்போ அதில் உச்சகட்டத்துக்கு போய் என்னன்னா சொர்க்க நரகம் இவங்கள்ட்ட இல்லை சொர்க்க நரகம் இல்லை சொர்க்கம் என்ன நிம்மதியாக வாழ்றது இந்த உலகத்தில் உங்களுக்கு நிம்மதி இந்த உச்சகட்டம் எந்த பிரச்சனை இல்லாமல் கிடைச்சிட்டா அதான் சொர்க்கம். அதே போல் எனது நரகம்ன்றா என்ன டோட்டல் கெடுதிலையும் அழிவுலையும் நிம்மதியற்ற வாழ்க்கையும் வாழ்ந்தீங்கன்னா நரகம் மரமேல சொர்க்க நரகம்ன்றாலும் இல்லை இதான் அவங்களோட கூலி அப்படி என்று சொல்லி என்ன அதை சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அதாவது யாரெல்லாம் பொய்யனாக கெட்டவனாக மோசமானவனாக தஜ்ஜாலாக இருக்கிறானோ அவனெல்லாம் அடுத்த பிறப்புல மிருகமா பிறந்தா அணிலா பிறப்பாங்களாம் விளங்கிட்டா அணில கொண்டு வந்தே அதை சேர்த்தாங்கன்னு விளங்கல. ரெண்டாவது தாவரமாக மாறினா அவங்க வந்து இந்த ஓட்டமெலோனா மாறிடுவாங்களாம் அதுவும் என்னதுக்குன்னு விளங்கல. ரெண்டாவது வந்து என்ன மூணாவது அதாவது இந்த ஜடமாக இருந்தால் அது வந்து கல்லாக அதாவது ஜடமாக மாத்தினா கல்லா மாறிடும். அடுத்தது வந்து இந்த இன்னமாவோட நம்பிக்கையில இந்த தனாசு நம்பிக்கையில ஒன்றுதான் இந்த மின்மினி பூச்சி இருக்குது அது ஒரு காலத்துல வந்து என்னது வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் அப்புறம் மின்மினி பூச்சான செஞ்சிட்டாராம் மாறிட்டாராம் கற்பனை அப்படி அந்த அளவுக்கு போயிட்டு
அதுக்கு பிறகு இவர்களுடைய அதாவது கிசில் பாஷன் ஒரு ஈரான்ல ஒரு பிரிவினர் இருந்தாங்க. உஸ்மானிய கலாபத்துல உருவாக்கப்பட்ட இன்கிஷாரியா என்ற இராணுவ பிரிவுல இவர்களுடைய இந்த கோத்திரம் தான் கூடரிக்கும் கிசில் பாஷன். இவங்களால இவங்க நிறைய அநியாயம் செய்யப்பட்டாங்க. யாரு இந்த அதாவது நுக்தவியா பிரிவு, இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த போன பரப்புல இந்த கிசில் பாஷ் தான் இந்த பரப்புல நாயா பிறந்திக்கிறாங்கன்னு. அதுக்கு அதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அதை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இப்படி யார் யார் இப்ப இருக்கிறாங்களோ அந்த நாயிட பின்னால் உள்ள வாள் இருக்குது, அதுதான் கிசில் பாஷ் என்ற அந்த அமைப்பு அந்த அந்த பிரிவினருடைய வாள்கள் தான் இந்த நாயுடையதா வந்திருக்குன்னு சொல்லி இதையும் ஒரு குரூப் நம்பி ஏத்துக்கண்டிக்கிறாங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க. அடுத்தது ஹுசைன் ரதி அல்லாஹ் அன்ஹுக்கும் யசீதுக்கும் ஒரு கட் பண்ண பண்ணி விட்டாங்கன்னா, ஹுசைன் ரதி அல்லாஹ் அன்ஹு போன ஜம்மத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களா, யசீத் வந்து போன ஜம்மத்துல வந்து என்ன ஃபிரௌனா இருந்தது. அப்ப அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை மூழ்கடிச்சதுக்கு பழி வாங்கத்தான் ஃபிரௌன் யசீதான பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹுசைனான பின்னால ஹுசைன் ரதி அல்லாஹு அன்ஹு என்ன செய்யறான், இந்த யசீத் அதாவது போன ஜம்மத்துல ஃபிரௌனா இருந்தவன் கர்பலால வச்சு என்ன செஞ்சான் கொண்டான்னு சொல்லி அப்படி ஒரு விளக்கத்தை என்ன செஞ்சா கொடுத்தான். அது சியாக்களுக்கு தாங்க எல்லாம் போய் என்ன ஷியாக்களை அழிச்சத்தை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் இந்த தௌலத்து சஃபவியான்றது. மூன்றாவது என்ன, அல்ஃபியா கொள்கை. அது என்ன, ஆயிரம் வருடத்துக்கு பின்னால என்னது புது நபி வாரது, ஒவ்வொரு ஆயிரம் வருடத்துக்கு பின்னால புது நபி, ஆரம்ப 8000 வருடத்துல அரபி நபி, பின்னால வரக்கூடிய என்னது 8000 வருடத்துல என்ன அதாவது அஜ்மி நபி அப்படின்றதுல முதலாவது இவர், ரெண்டாவது அக்பர் சக்கரவர்த்தி என்ற இந்த நம்பிக்கையை நம்ம பார்க்கிறோம் வழங்கிட்டா. அந்த வாரவர் யாரு, முரக்கபுல் முபீன், அந்த அதாவது ஹுலுல் இறைவன் இறைவனாக மாறி இருக்கக்கூடிய இறை தன்மைகளோடு இருக்கக்கூடியவர் தான் அதுக்கு என்ன செய்வாரு வருவாரு அப்படின்றதான் அங்க உள்ள அம்சம். முரக்கபுல் முபீன் இவர் முதலாவது, ரெண்டாவது யாரு அக்பர் சக்கரவர்த்தி அப்படின்ற விஷயத்தை என்ன செஞ்சாரு சொன்னார் அப்படின்றத பாக்குறோம். இவர்கிட்ட உள்ள அதாவது மோசமான சிந்தனை, இவருடைய கொள்கை, இவருடைய காலத்திலேயே மிகவும் அதாவது எதிர்த்த ஒரு மனிதர் இருந்தார், அஹமது பின் அப்துல் அஹத சிர்ஹிந்தி என்றவர். இவர் 1034 ஹிஜ்ரில மரணிச்சார், அஹமது சிர்ஹிந்தி என்றவர். ஆனா இவருடைய பிரச்சாரம் அந்த நேரத்துல வெளிப்படல, அவருடைய இந்த அக்பர் சக்கரவர்த்தியுடைய மரணத்துக்கு பின்னாலதான் இவருடைய பிரச்சாரத்துடைய உச்சகட்டம் என்ன செய்யுது மக்களுக்கு மத்தியில வந்துச்சு. அப்ப இதுல என்னன்னு சொன்னால், அப்ப 990 இவர் ரெண்டாவது ஆளா வருவார், ரெண்டாவது ஆளா வருவார்னு தான் அவருக்கு அக்பரியா மதத்தை தோற்றுவிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சது ஆனதை நம்ம பார்க்கிறோம். இவங்க என்ன செய்வாங்க, இவர்களுடைய மோசமான கொள்கைகள்ல உண்டு என்னன்னா, அதாவது இந்த குரானை பொறுத்த வரைக்கும் ரசூல்லாங்க எழுதினது அப்படின்னு சொல்றார். குரானை பொறுத்த வரைக்கும் ரசூல்லாங்க எழுதினது, இதனால அக்பர் மதுஹபிலையும் இந்த சிந்தனை வந்துச்சு மனைகிட்டா. அதாவது எனக்கு இன்னும் 10 நிமிடங்கள் 5 நிமிடம் இருக்குது, அதில் ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கிறேன் சரியா. என்னன்னு சொன்னால், அதாவது தொழுகையை என்ன செய்வாங்க இவங்க வந்து, அதாவது கிண்டல் பண்ணுவாங்க, ஹஜ்ஜை கிண்டல் பண்ணுவாங்க, உலுகியாவை கிண்டல் பண்ணுவாங்க. அதே போல என்ன, அல்லாஹு தாலா வானத்தில் இருக்கிறதா என் கீழே சுஜூத் செய்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே போல மிருகங்கள் குர்பான் கொடுங்க, அது என்ன பாவம் செஞ்சுட்டு கேட்பாங்க. அதே போல நீங்க அந்தது மணி வெளிப்பட்ட உறவுல மணி வெளிப்பட்ட ஏன் குளிக்கிறீங்க, அதால தான் நீங்க உருவாயினீங்க. அதை விட அசுத்தம் வெளிப்பட்டா நீங்க குளிக்கணும், எது ரெண்டுக்கு போறது ஒன்றுக்கு போறது அதுக்கு குளிக்கணும், அதுக்கு ஒன்றும் செய்யாம அதுக்கு வெறும் கழுவிட்டு இந்த சாதா நீங்க உருவாகக்கூடிய இந்திரியத்தை இந்த என்ன செய்றீங்க குளிக்கிறீங்களே இந்த அதான் பகுத்தறிவு சிந்தனை. இதே அக்பர்ட்டே இது செல்வாக்கு செலுத்திச்சு. அக்பர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, புத்தி சம்பந்தமா ஏதாவது சிந்தனை ரீதியா பதில் ஏதாவது வேணும்னா என்னட்டவாங்க, ஏதாவது என்னது இந்த இந்த புத்திக்கோடு சம்பந்தப்படாம பதில் சொல்லணும்னா முல்லாக்கள்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி மற்ற கொள்கையினரை அக்பரும் என்னது அதாவது கிண்டல் செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படின்றத பாக்குறோம். அதே போல இவங்கள்ட்ட வந்து திருமணம் முடிக்கிறதுல எந்த மஹரமியத்தும் இல்லை, இவங்களை முடிக்கக்கூடாது இவங்களை முடிக்கணும் அப்படின்ற எந்த விதமான எதுவும் இல்லாம என்ன செஞ்சா இருந்தாங்க. இவர்களுடைய சலாமாக எப்படி மாறிச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தை தான் என்ன செஞ்சது அதாவது சலாமாக மாறியது அப்படின்ற இதை என்ன செய்யறோம் நாம பார்க்கிறோம். இதுதான் நுக்தவியாக்களுடைய மோசமான இதுகள். அப்ப இதுல வந்து இந்த ஷரீஃப் அல் ஆமுலி அப்படின்னு சொன்னனே, இந்த ஷரீஃபுல் ஆமுலியும் இந்த அதாவது மன்னருடைய காலத்துல வந்து இந்த நுக்தவியா பிரிவுகள் வந்து ஈரானின் இங்கு ஆயிரக்கணக்கில் வந்து சேருவதற்கும் பரப்புவதற்கும் மன்னரை மாற்றுவதற்கும் மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் ஷரீஃபுல் ஆமுலி என்றவர் தான். இவர் முதலாவது தென்பகுதிக்கு தான் வராரு, தென்பகுதி மக்கள் வர வைக்கிறாங்க இந்தியாவில். கொஞ்ச நாளை போல இவருடைய அந்த இதெல்லாம் விளங்கின உடனேயே அங்குள்ள மன்னர்கள் இவரை தண்டிச்சு இவரை வந்து ஒரு கழுதையில ஏற்றி என்ன செய்யறாங்க பிரபல்யப்படுத்தி இவர் வந்து மோசமான கொள்கையுடைய ரெண்டு என்னது இத்தனைக்கும் அவங்கெல்லாம் சூபித்துவத்துல தான் இருந்தாங்க, இருந்தும் இந்த கொள்கை தாங்க முடியாத இதுல என்னது அதாவது இவர்கள் அதாவது அனுப்பப்பட்டார்கள் அப்படின்றது அங்கிருந்து அவர் வடகு பாதிக்கு என்ன செஞ்சிட்டாரு வந்து சேர்ந்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இவருடைய காலத்துல வந்து அதாவது மிர்சா முகமது ஹக்கீம் அப்படி என்று சொல்லக்கூடியவர் வந்து அதாவது காபூல் பகுதியில் வந்து அதே போல பங்காள் பகுதியில் வந்து கவர்னராக கூட நியமிக்கப்பட்டார் மன்னர் அக்பர் மூலம் கவர்னராக கூட நியமிக்கப்பட்டார் இந்த நுக்தவியா பிரிவை சேர்ந்த ஒருவர் அப்போ மிர்சா முகமது ஹக்கீம். அப்போ எந்த அளவுக்கு அந்த சிந்தனை வளர்ந்திருக்கும்னு பாருங்க.
1999 ஹிஜ்ரியில. அப்ப எந்த அளவுக்கு வளர்ந்து போயிருக்கும் அப்படி என்பதை நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இன்னொரு அறிஞருடைய பேர் வந்து மீர் தஸ்பீஹி அல் காசி அப்படின்றது. இல்லைங்கிட்ட காசி என்ன இந்த காசி இல்லை, இது வேற இடம். அப்ப அடுத்தது இவர்கள் எல்லாம் என்ன, இந்த அதாவது இந்த சிந்தனை உடையவர் மௌலானா சூஃபி மாசிந்திரானி அப்படி என்றவர், பாக்கிர் அல் காஷி அப்படி என்றவர், இப்படி பல அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இவர்கள உருவாகினார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்த என்னன்னு சொன்னால், அதாவது இந்த சிந்தனை இந்தியாவுக்குள்ள மிக வேகமாக பரவுறதுக்கு காரணம் என்ன, கிரேக்கம் இருக்குது. இந்த கிரேக்கத்துக்கு கொடுத்த அதே மரியாதை இவங்க வந்து, அதாவது மேற்கு பகுதியில் இந்த கிரேக்கத்துக்கு கொடுத்த அதே மரியாதை வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, ஈரான் அப்படிங்க கிழக்கு கிரேக்கம்னு சொன்னாங்க. ஈரானை வந்து கிழக்கு கிரேக்கம் அப்படி என்று சொல்லக்கூடிய அமைப்புல இவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அதனால இந்த சிந்தனை மிக வேகமாக ஊடுருவதற்கு அவர்கள் சிந்தனையாளர்கள் என்கின்ற அந்த உச்சகட்ட பார்வையும் என்ன செய்தது காரணமாக இருந்தது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் இதுல என்ன ஒரு அம்சம் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த அக்பரியா சிந்தனை உருவெடுத்த பின்னால மன்னர் வந்து என்ன செஞ்சாரு, அவர் இப்ப புது மன்னர் தானே, அவருக்கு இந்த சிந்தனை ஊட்டிக்கிறாங்களே, இவர் தான் புது முறக்கபல் முன்பீர் புதிய அதாவது எதையும் உருவாக்கலாம் நபி என்ன லெவல்ல. அதனால மன்னர் என்ன செஞ்சாரு, நிறைய விஷயங்களை இல்லாமாக்கினார், நிறைய விஷயங்களை இல்லாமலாக்கி புது புது சிந்தனைகளை உருவாக்கி ரமலான்ல வெத்திலேயே திண்டாவது நோன்பு முறிக்கணும் என்கின்ற சட்டங்களை எல்லாம் இவர் என்ன செஞ்சாரு கொண்டு வந்தார். இடத்த பாக்குறோம், யாராவது அவருக்கு முன்னால ஹஜ்ஜிக்கு போகணும் என்று சொன்னா மரணம் தான் இறுதி தீர்வு என்கின்ற லெவல்ல என்ன செஞ்சது அவருக்கு உருவாகின என்ற வரலாற்றை நம்ம என்ன செய்கிறோம் இவருடைய இதுல என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த நூல்ல வந்து இவங்களுடைய கொள்கைகளுக்கான அந்த எனது மரஜம்ம கொள்கை, அது போல இந்த எனது அந்த 16,000 வருட உலக நம்பிக்கை சார்ந்த கொள்கை, அது போல என்ன இந்த முரக்கபுல் முபீன் என்ற இந்த கொள்கை, இவைகளுக்கெல்லாம் மறுப்பு என்ன செஞ்சது நிறைய வந்து போடப்பட்டிருக்குது. ஆனால் அவைகள் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, காரணம் வந்து நமக்கு அடிப்படையாகவே நமக்கு தெரிந்த சில விஷயங்கள் தானது. இதுல வந்து இந்த அதாவது தனாசுஹ் மறுஜன்ம கொள்கை அப்படிங்கின்ற அந்த அதாவது நஸ்குல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் முழுமையாக மாறும் என்கின்ற இந்த கொள்கை வந்து வேற எந்த பிரிவிட்டையும் இருக்கல, இவர்களை தவிர யசீதியாண்டு ஹவாரிஜ் பிரிவில் யசீதியாண்ட ஒரு பிரிவை தவிர அந்த யசீதியாண்ட பிரிவால உருவாகினவர்கள்ட்ட வேறு ஐட்டம் இருக்கல. அடுத்ததாக இந்த நுக்தவியாக்கள்கிட்ட இருந்திருக்குது. இறுதியாக கடைசியாக மன்னர் ஜஹாங்கீருடைய குறிப்புகளில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம் என்னென்றால், அதாவது மலிக் அக்பர் கடைசி காலத்தில் வந்து மிகவும் வேதனையோடு இருந்தார். அதாவது கடைசி 1-2 வருடங்களில் வந்து மிகவும் வேதனையோடையும் மிச்சம் அமைதியான ஒரு காலமாகவும் தான் செய்தவைகள் வந்து நிறைய தவறு என்று உணரக்கூடிய காலமாகவும் இருந்தார் என்றும் அவருடைய சில குறிப்புகள்ல இன்றைக்கும் என்ன செஞ்சது கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இதுல இருந்து அவர் தௌபா செய்தார் என்று என்னது இந்த குரான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொகுப்பு என்றதுல எல்லாம் அவர் தௌபா செய்தார் மீண்டார் அப்படி என்கின்ற ஒரு சில குறிப்புகளும் என்ன செய்கிறது காணப்படுகிறது. கடைசியாக அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்வதற்கு முயற்சி எடுத்த நிலையில் தான் மன்னர் அக்பர் என்னது மரணித்தார் என்றதை பார்க்கிறோம். இதை வச்சுதான் சிலர் சொல்றாங்க அவருக்கு சில அந்த அகமது சிர்ஹிந்தி எழுதுறாரு அந்த மன்னர் நான் அதாவது இவ்வளவு கட்டு போறதுக்கும் மோசமானது காரணம் உலமா கெட்ட உலமாக்கள் அவரை சூழ இருந்ததுதான் மிக முக்கியமான காரணம் என்றதையும் என்ன செய்யறாரு சொல்றாரு அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுதான் நுக்தவியா பிரிவு சம்பந்தமான முக்கியமான கொள்கை. இதனுடைய அரசியல் செல்வாக்குடைய பகுதிகளை இப்ப நீங்க பாப்பீங்க, இந்த சஃபவிட் ஆட்சியில் நுக்தவியாக்கள் அப்படின்றது ஆங்கில முக்கியம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும். அது குருதியில் எழுதப்பட்டு பிறகு இங்கே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் அது, அதுல உங்களுக்கு விளங்கிக்கலும். இவர்கள் வந்து அந்த காலப்பகுதியில் அதாவது 9வது நூற்றாண்டு மஹமூது பசீஹானி மரணிக்கிற அந்த நூற்றாண்டு, 10வது நூற்றாண்டுல இறுதியில வந்து 990 வந்து அக்பரியா இதை உருவாக்குற அந்த மன்னருடைய அந்த பகுதி, அடுத்தது வந்து என்ன அதாவது 11வது நூற்றாண்டு, இது வரைக்கும் இந்த நுக்தவியாட செல்வாக்கு 3 நூற்றாண்டுகள் ஆரம்பத்துல அப்படியே இருந்து மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தியது. இன்னும் சொல்ல போனால் சபவியா ஆட்சி வந்து ஒரு பயந்த ஒரு பிரிவு தான் இந்த நுக்தவியா பிரிவு. அது முழுமையாக அந்த அமைப்பு முழுமையாக தோக்கடிக்கப்பட்டு இல்லாமலாக்கப்பட்டு விட்டாலும் இந்த ஹுரூஃபியா சிந்தனை அவருடைய ஆசிரியரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஹுரூஃபியான்னு ஹுரூஃபியாண்ட புக்களும் நிறைய இருக்குது ஆங்கிலத்துல. ஹுரூஃபியா சிந்தனையிலிருந்து வழிமொழிந்து வந்த நுக்தவியா சிந்தனை தான் என்னது இந்த மாதிரியான சில, அது நிச்சயமாக அதனுடைய எச்ச சுச்சங்கள் வந்து வேற வேற பிரிவுகளின் ஊடாக மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யும் பரவி இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. அல்லாஹு தாலா அனைத்து வழிகட்ட சிந்தனைகளை விட்டும் இம்மனைவரையும் காப்பாற்றுவானாக. இந்த நுக்தவியா பிரிவுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் வழங்கிய தீர்ப்பு, இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள்,
அக்பரியா அந்த இதுக்கும் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். மன்னர் அக்பர் ஒரு முர்தத் அப்படி என்ற தீர்ப்புகளை என்ன செய்தார்கள், வழங்கினார்கள். ஆனால் அவரது இறுதிக்கால பகுதி இப்படி இருந்தது என்ற ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கிறது. எனவே அவருடைய இறுதிக்கால பகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த நிலையில் மரணித்திருப்பார் என்கின்ற ஒரு நல்லெண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் பேச வேண்டும். மன்னர் அக்பருடைய அந்த வழிகேட்டுக்கு பின்னால உலமா கெட்ட உலமாக்கள் அவரை சூழ இருந்ததுதான் முதல் காரணம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஹாதாமா இந்தி வல் அல்மோ இந்தல்லா வகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.